ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே உங்களோட ஆசமான கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாக்டர் ஸ்டோன் அனிமே சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 19 and 20 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. இடம் மறக்காம ஜெய் பாகுபல் என்ற கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு குக்கி லக்கி. நம்ம ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த இந்த கதையோட வில்லன் சுகாசாவை இந்த எபிசோடில் காமிக்கிறாங்க. ஏன் காமிக்கிறாங்கன்னா, இப்ப புதுசா என்ட்ரி கொடுத்திருக்க ஹியூகாவை எப்படி இவன் ரிவைவ் பண்ணா அப்படிங்கிறது தாங்க. இவன் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி ஹியூகாவோட சிலைய கண்டுபிடிச்சு அவனை ரிவைவ் பண்ணியிருக்கான். ஏன்னா இவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் யங் பீப்புள் ஆர்மிய இவன் உறுதியாக்கணும்னா இவனுக்கு ஈக்குவலா அட்லீஸ்ட் இவனுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளையாச்சும் இவன் ரிவைவ் பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த பர்சனை அவன் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவனை ரிவைவ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்க கூட இருந்த தடியாலாம் நீ என்ன அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பையனா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட சண்டை போடுன்னு கேக்குறாங்க. அங்க அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேருக்கு மேலையாச்சும் இருந்திருப்பாங்க. ஓகே, நீ ஸ்பார் பண்ணலாம்னு சொன்னதுமே ஒரே செகண்ட்ல அவங்க எல்லாருமே அடிச்சிடுறாங்க. ஓ பரவாயில்ல, நீ 10 பேர் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சூகாச சொல்லும் போதுதான் இவன் என்ன சொல்றானா, இங்க குவான்டிட்டி முக்கியம் இல்ல, இதே சண்டையை நான் உன் கூட பண்ணிருந்தேன்னா கண்டிப்பா நான் தோத்துதான் போயிருப்பேன், ஏன்னா நீ தான் தி ஸ்ட்ராங்கஸ்ட் சூகாசான்னு சொல்றாங்க. சோ இவனோட எபிலிட்டிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த உலகம் இப்ப எப்படி இருக்குன்றதை பத்தி சொல்றாங்க. நம்ம திருப்பி ஸ்டோன் வேர்ல்டுக்கே போயிட்டோம். ஆனா இங்க ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவனோட பேரு செங்கூ. அவனுக்கு சயின்ஸ் தான் எல்லாமே. அண்ட் அவனை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லாமா வேணாமான்னு தெரியல, பட் அவனை நான் கொன்னுட்டேன், ஏன்னா இந்த உலகத்துக்கு சயின்ஸ் தேவையில்லை. அது மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா இந்த லேண்ட் என்னோடது உன்னோடதுன்னு சொல்லிட்டு வார் மிஷின்ஸ் சொல்லிட்டு எல்லாரோட வாழ்க்கையுமே திருப்பி போட்டிருக்கோம். இந்த உலகத்துல ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் எல்லாருமே ஸ்டோனா மாறி இந்த உலகத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ அதை நம்ம வீணாக்க கூடாது. அண்ட் என்னோட இந்த ஆர்மியில நீயும் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லும் போது கண்டிப்பா ஹியூகாவும் ஒத்துக்கிறாங்க. இந்த சீனுக்கு அப்படியே இப்போ நம்மளோட இஷிகாமி வில்லேஜ்ல என்ன நடக்குதுன்னா, ஹியூகா இவனோட ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்ணும் போது அந்த ஸ்பியர் லூஸ் ஆகிடுதுங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இவங்களை ஃபைட் பண்றதுக்காக ஜாப்பனீஸ் கட்டானா ஸ்வாட்ஸ் வச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி நினைக்கும் போது தாங்க அவன் சொல்றான், இந்த ஃபைட்டை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா, ஆனா உங்களோட கவனம் எல்லாம் ஏன் மேலதானே இருந்துச்சு, கொஞ்சம் அங்க பாருங்கன்னு சொல்றான். திரும்பி பார்த்தா இஷிகாமி வில்லேஜ் முழுக்க தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. பார்த்தா இவன் கூட இன்னொரு ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளோட பேரு ஹோமுராங்க. அவ என்ன பண்றானா, வில்லேஜர்ஸ் எல்லா இதுலயுமே தீப்பத்தவும் வச்சுட்டு அந்த பாலத்தையுமே நெருப்பி வச்சிடுறாங்க. சோ உள்ள இருக்கிற மக்களால வெளியில அந்த ஒரு வழியில இருந்து போக முடியல. சோ உடனே அந்த ஹோமுராவும் என்ன பண்றானா, ஹியூகா கூட சேர்ந்துகிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. உடனே நம்மளோட செங்குல இருந்து எல்லாருமே வில்லேஜர்ஸ் மொத்த பேரையுமே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி இத்தனை வருஷமா அவங்க இருந்த அந்த இஷிகாமி வில்லேஜ்ல இருந்து இவங்களோட சயின்ஸ் லேப் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு அவங்க எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஹியூகாவும் ஹோமுராவும் வெளியில இருந்து பாத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. சோ அப்போ இவங்க கூட இருந்த அந்த 2-3 தடியாளுங்க என்ன சொல்றானுங்கன்னா, நம்ம இந்த வில்லேஜ்ல இருந்து யாராச்சும் ஒருத்தரை ஹாஸ்டேஜா எடுக்கணும், அப்படி எடுத்துட்டா இவனை மிரட்டுறது ரொம்ப ஈஸியா போயிடும், நம்ம கண்டிப்பா இந்த வார்ல வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க மாட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் எல்லாருமே இந்த வில்லேஜர்ஸ காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் பண்றதை பார்த்த சுவைக்கா என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி நின்னுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த அடியாளுங்க இவளை பாக்குற மாதிரி செஞ்சு இவ உடனே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த குட்டி பொண்ணை நம்ம ஹாஸ்டேஜா வச்சா செங்கு நம்ம வழிக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு சுவைக்காவை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா சுவைக்கா போற அந்த இடத்துல உங்களுக்கே தெரியும், அங்க ஒரு வால்கேனோ இருக்கு, அண்ட் அதுக்கு கீழே சல்பியூரிக் ஆசிட் எடுத்தாங்க இல்லையா, அந்த டேஞ்சரஸான ஆசிட் அங்கதான் இருக்கு. ஆனா இது சுவைக்காவுக்கும் தெரியாது, அவளை ஃபாலோ பண்ணி வர அந்த அடியாளங்களுக்கும் தெரியாதுங்க. அண்ட் இவங்க மட்டும் வரல, ஈவன் ஹோமுரா அண்ட் ஹியூகாவும் அங்கதான் வராங்க. பட் உடனே நம்மளோட கீன்ட்ரோ அதான் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பான்ல, அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி சுவிகாவை மட்டும் காணும், நான் வேணா வேணான்னு சொல்லியும் அவைய வேற எங்கேயோ போயிட்டான்னு சொல்லதுமே இவன் உடனே அவ போன திசையை நோக்கி போறாங்க. அண்ட் அப்பதான் தெரியுது அந்த ஆசிட் அங்க இருக்கு, அண்ட் விண்டில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, நம்ம உடனே போய் அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கையில மாஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்பதான் நல்ல வேலையா அந்த இடத்துல இருந்து டாக்ஸிக்கான கேஸ் வந்து நம்மளோட சுவிகாவை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க அவளுக்கு மாஸ்க் போட்டு காப்பாத்திட்டாங்க. அந்த அடியாளங்களையும் சேர்த்தே காப்பாத்திட்டாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தானே எங்களை கொல்றதுக்காக இந்த பாய்சனஸ் கேஸ உருவாக்கி இருக்கேன்னு சொல்லும் போது ஆமா ஆமான்னு சொல்லிட்டு செங்கவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். பட் அந்த ஹியூகா என்ன தெரியுமா பண்றான், இந்த கேஸ் வந்துட்டு இந்த இடத்தை விட்டு போயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிதான் ஆகணும், ஆனா நாம செங்கு சொல்ற மாதிரி
வருஷ கணக்குல இங்கேயெல்லாம் நின்னுகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஓன் காம்ரேட்ஸையே தள்ளி விட்டுடுறாங்க அந்த கேஸ் இருக்கிற இடத்துல. அண்ட் கண்டிப்பா அது கொஞ்ச நேரம் சுவாசிச்சாலே போதும், அந்த செகண்ட் டே டெத் தாங்க. அவங்க கூட வந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இதை பார்க்கும் போது ஹியூகோவோட கேரக்டர் பத்தி நமக்கு நிறையவே தெரிய வருது. இதே சமயத்துல நம்மளோட செங்கூ வில்லேஜர்ஸ் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, நாம சூகாசா ஆர்மியை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் டைம் தேவை, அண்ட் நம்மளை டிஃபீட் பண்ணா அவனுக்குமே ரிவைவ் பண்றதுக்கு டைம் தேவை. சோ அதுக்குள்ள நம்ம ஒரு கிரேட்டஸ்ட் வெப்பனை கண்டுபிடிச்சாகணும். சோ கன் தயாரிக்கலாம்னு சொல்லி எல்லாருமே சஜஸ்ட் பண்றாங்க. பட் இவன் என்ன சொல்றானா, இல்ல அது தயாரிக்க நமக்கு நிறையவே பொருள் தேவை, அண்ட் இப்போதைக்கு அது ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன் கிடையாது. நான் இப்ப சொல்றதுதான் தி ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் இன் தி ஸ்டோன் ஏஜ்ன்றாங்க. அது என்னதுன்னா செல்யூலார் போன். நினைச்சு கூட பார்க்க முடியல ஒரு ஸ்டோன் ஏஜ்ல போன் எப்படிங்க யூஸ் பண்ண முடியும். பட் நம்மளோட செங்குவால அது முடியும். உடனே இவன் எக்ஸ்பிளைன் பண்றான், கண்டிப்பா நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி அது என்னதுன்னு புரிஞ்சே இருக்காது இல்லையா. சோ இந்த கம்யூனிகேஷன் தான் வார்ல ஒரு மிகப்பெரிய ரோல். உங்களோட காம்ரேட்ஸே ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா இருப்பாங்க. சோ எனிமி எங்க இருக்கான்றதை யாரு ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ, இல்ல எனிமிய யாரு நோட்ட விடுறாங்களோ, அவங்க நோட்டீஸ் பண்ண அந்த விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னாதான் ஆக்ஷன் எடுக்க கரெக்டா இருக்கும். சோ இந்த கம்யூனிகேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் வெப்பன் சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்க பொருட்களை வச்சே என்னால அதை பண்ண முடியும்னு சொல்றான். அப்பதான் அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, அப்ப ரிசீவிங் எண்ட்ல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும்ல, அது யாரு? நமக்கு சூகாஸ் ஆர்மியில யாரையுமே தெரியாதே, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றதும் நமக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நம்மளால பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவன் சொல்றான் சூகாஸ் ஆர்மியில ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அது யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நம்மளோட ஸ்வீட் கியூட் யூசுரிஹா அண்ட் டாய்ஜி. அது மட்டும் இல்லைங்க, இதே சமயத்துல ஹியூகா சூகாசா கிட்ட போயிட்டு கென் நம்ம கிட்ட சொன்ன எல்லா விஷயமே போய் அங்க என்ன நடக்குது தெரியுமா, வில்லேஜர்ஸ் மட்டும் இல்ல அந்த வில்லேஜர்ஸ்க்கு சப்போர்ட்டா செங்குவும் உயிரோட இருக்கான்னு சொன்ன உடனே சூகாசாவோட முகம் மாறுதுங்க. அதுவும் ஆச்சரியத்துல இருக்கான் அந்த செங்கு எப்படிதான் உயிரோட இருக்கான்னு சொல்லி. அண்ட் இவன் என்ன சொல்றான்னா, நமக்கும் சரி செங்குக்கும் சரி டைம் தேவை, டைம் இருந்தாதான் நம்மளோட ஆர்மியை நம்மளாலையும் பெருசாக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் செங்குக்கு தேவைப்படுற நிறைய டைமையும் நம்ம அவனுக்கு தரக்கூடாது. தந்தோம்னா கண்டிப்பா அதுக்குள்ள அவன் ஏதாச்சும் ஒன்னு யோசிச்சு வச்சு பண்ணிடுவான். சோ இந்த வின்டர் முடிஞ்ச உடனே இந்த போர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இவன் இதான் சொல்லுவான்றதையும் நம்மளோட செங்கு அங்க கெஸ் பண்ணி வச்சிருக்கான். இதே சமயத்துல செங்கு எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றான்னா, நமக்கு தேவைப்படுற ஃபர்ஸ்ட் பொருள் நம்ம கண்டுபிடிச்சாகணும், அண்ட் அதுக்கு செய்ய நமக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது. அந்த மிஷினோட பேரு தான் காட்டன் கேண்டி மிஷின். இதை கேட்ட கென்னுக்கு என்னடா இவன் பேசுறான், ஒருவேளை செங்குக்கு ஏதாச்சும் மூளைக்கில குழம்பி போயிடுச்சான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயத்துல இவனும் காட்டன் கேண்டி செய்யறதுக்கான அந்த வீலையுமே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணது மட்டும் இல்லாம இதை ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். சோ எடுத்த உடனே நம்ம கிட்ட இருக்க கோல்டு எல்லாத்தையும் அதுல போட்டுற முடியாது, ஏன்னா மெட்டீரியல் வேஸ்ட் ஆயிடும். சோ நிஜமான காட்டன் கேண்டியே செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிட்ட இருக்கிற சுகர் சங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டன் கேண்டி மிஷின்ல காட்டன் கேண்டி செய்யறாங்க. ஸ்டோன் ஏஜ்ல கேண்டிஸ்னா அதை சாப்பிட்ட வில்லேஜர்ஸ்க்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே இது என்ன இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு, ரொம்ப லைட்டா கிளவுட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம ஹியூகா அங்க போயிட்டான். சோ இவங்களை இதுக்கப்புறம் அட்டாக் பண்ண யாரும் இல்லை நாம நினைக்கும் போதுதான் அங்க ஹோமுராவை இவங்களை வாட்ச் அவுட் பண்றதுக்கு விட்டுருக்காங்க. நம்மளோட செங்கு அவ்வளவு ஒன்னும் முட்டாள் இல்ல, கண்டிப்பா அவன் ஹோமுராவை இங்க விடுவான்றது தெரிஞ்சு அந்த ஹோமுரான்ற பொண்ணை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுன்னு சொல்லி கென் கிட்ட கேட்கும் போதுதான் அந்த கீன்ட்ரோ என்ன தெரியுமா பண்றான், காமெடி பண்ணிக்கிட்டு ஏ செங்கு உனக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு போலயே, நீ அவளை பத்தி கேக்குறியேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கியூட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் இவனுக்கு இன்னமும் நம்ம செங்குவை பத்தி தெரியலன்னு சொல்றாங்க. அப்பதான் கென் என்ன சொல்றானா, ஹோமுரா வந்துட்டு என்னன்னு தெரியல அவளுக்கு ஹியூகானா ரொம்பவே பிடிக்குது, அவன் சொல்ற எல்லாத்தையுமே இவன் மலை போல நம்புறான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட செங்கு ஒரு மைண்ட்லெஸ் ஆன திங்க ஒன்ன பண்றான். என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹோமுராக்குமே காட்டன் கேண்டிய கொடுத்துட்டு போறாங்க. அண்ட் அதை கொடுத்து முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றான்னா, நாங்க காட்டன் கேண்டி வச்சதுக்கான ரீசனே யாராலுமே இந்த டெம்டிங்கான காட்டன் கேண்டியை சாப்பிடாம இருக்க முடியாது, அதுவும் இது ஒரு ஸ்வீட் வேற. சோ கண்டிப்பா இது கம்ப்ளைண்ட் பண்றதுக்காச்சும் அவ சூகாசா கிட்ட போகும்போது எல்லாருக்குமே காட்டன் கேண்டின்ற ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம பக்கம் அவங்க திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அப்பதான் ரூரி என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு மேபி செங்குக்கு ஒரு கேர்ளுக்கு காட்டன் கேண்டி கொடுத்து அவளையுமே அதை சாப்பிட வைக்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பான், அதனாலதான் கொடுத்துருப்பான்.
அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதே சமயத்துல ஹோமுரா என்னதான் ஒரு எனிமியாவே இருந்தாலுமே அந்த காட்டன் கேண்டிய அவ சாப்பிடுறா. சாப்பிட்ட அடுத்த செகண்டே வா இது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த சின்ன வயசு பருவ ஞாபகங்கள் எல்லாமே வருதுங்க. சோ இப்போ நம்மளோட சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போவோம். இவங்க காட்டன் கேண்டிய சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க, பட் இது அவங்களோட கோல் கிடையாது. அவங்க கோல்டன் காயில்ஸ் ரெடி பண்ணணும். அது பண்ணா மட்டும்தான் செல்போன் தயாரிக்க அது ஒரு மூலப்பொருளா இருக்குங்க. சோ எப்படி எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்க பண்றாங்க. பட் இருந்தாலும் காட்டன் கேண்டிலேயே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் போது கோல்ட் காயில்ஸ் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அது உடஞ்சு போகவோ இல்ல அது கரெக்டான சைஸ்ல வரவோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. சோ அதுக்காக தான் நம்ம இப்ப ஒரு செய்ய போறோம்னு சொல்லிட்டு கியர்ஸ் செய்யறாங்க. அந்த கியர்ஸ் செஞ்ச உடனே இவங்களுக்கு இப்ப ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு, ரொம்ப மேன் பவரும் தேவைப்படல. நான் இப்ப வில்லேஜர்ஸ் எல்லாருமே அவங்களோட வீட்டை விட்டு தனியா இருக்காங்க. அண்ட் எல்லா வில்லேஜர்ஸுமே இவங்களோட சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி அதாவது ஒரு லேபரா வச்சு அவங்களால பண்ண முடியாது. சோ லேபர்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்திலயுமே இவங்க இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட க்ரோம்க்கு ஒரு செம்ம ஐடியா வருது. அண்ட் அதை நம்மளோட கிராஃப்ட்ஸ்மேன் கிட்டயும் சொல்றாங்க. கிராஃப்ட்ஸ்மேன் செம்ம பவர்ஃபுல் ஆகி வா நாம போயிட்டு அதை செய்வோம்னு சொல்லிட்டு இவங்களை மூணு நாளா காணுங்க. ஏன்னா மூணு நாளா இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்க விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட செங்குவும் அதை கண்டுக்கல. கண்டிப்பா அவனுக்கு ஏதாச்சும் வந்திருக்கும், அதை அவன் ட்ரை பண்ணட்டும், நாம நம்மளோட வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கியர்ஸ் யூஸ் பண்ணதுனால இப்ப கோல்டன் காயில்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. அண்ட் அதை வச்சு இந்த ஒயர்ஸ் அப்படியே நல்லா திருகி திருகி அதோ ஒரு மலை இருக்கு தெரியுமா அது வரைக்கும் அந்த ஒயர் போகிற மாதிரி நீங்க பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அண்ட் உடனே அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ இவங்க எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல ஜாம்பி மாதிரி ஒரு ஆள் வராங்க. அது வேற யாரும் இல்ல நம்மளோட க்ரோம் தாங்க. அது மூணு நாளா நான் சாப்பிடல தூங்கல, நான் செஞ்ச அந்த விஷயத்த நீ இப்பவே வந்து பாக்கணும்னு சொன்ன உடனே செங்குல இருந்து எல்லாருமே அங்க போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா நம்மளோட க்ரோம் என்ன தெரியுமா செஞ்சிருக்கான், வாட்டர் வீல். இத பார்த்ததுமே செங்கு ஏய் இதை நீ செஞ்சிருக்கியா வேற லெவல் அப்படிங்கிறான். போடா நானே வந்துட்டு நீ நான் மேக்னெட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே உனக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கே, இதை செஞ்சா உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சேன் பட் உனக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறான். ஆனா இப்பதான் செங்குக்கு வேற லெவல் ஒரு ஐடியா வந்திருக்கு. இது ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி ஃபார்ம் பண்ற ஒரு வாட்டர் பிளான்டா மாத்திட்டாங்க. வேற லெவல் அமேசிங்கான விஷயம். இதே மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க தான் போறோம். நம்மளோட செங்கு நம்மள எப்பயும் போல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னிக்கு கொண்டு போக தான் போறோம். சோ இது எல்லாத்தையுமே நீங்க பாக்கணும்னா ஸ்டே டியூன்ட் வித் குக்கி லக்கி கைஸ். பை பை.